கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்மை செய்தி, பொள்ளாச்சியில் கனமழையால் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி சுற்றுவட்டாறு பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. பொள்ளாச்சி பல்லடம் உடுமலை சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவபிரசாத் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரசாத், அங்குள்ள கலச்சூழல் என்ன? அருணா, அதாவது கடந்த சில தினங்களாகவே வெயில் வாட்டி பறித்து வந்த நிலையில் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக மழை என்பது பெய்து வருகிறது. அதாவது இன்று மதிய வேளையில் கரிமேகங்கள் சூழ்ந்து மழை மெல்ல பெய்ய துவங்கியது. அது நல்ல கனமழையாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த மழையானது பெய்தது. இந்த கனமழையால் பொள்ளாச்சி பல்லடம் சாலை, பொள்ளாச்சி உடுமலை சாலை உள்ளிட்ட சாலைகளில் மழை வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். பொள்ளாச்சி சுற்றுவட்டார் பகுதியில் உள்ள பல வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. சேரன் நகர் மற்றும் மரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் புகுந்துள்ளதாக, வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அருணா, வெயில் வாட்டி வதைத்து வந்த நேரத்தில் பொள்ளாச்சியில் கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.